Jump on a party like Chris. Hi viewers, welcome and welcome back to Miniature Foods. இன்னைக்கு நம்ம மினிச்சர் ஃபுட்ஸ்ல பார்க்க போறது ஜீரா ரைஸ் வித் காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை. இந்த டிஷோட ஃபுல் ரெசிபி தெரிஞ்சுனா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஜீரா ரைஸ் செய்யறதுக்கு ஒரு கடாயில தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு மசாலாவா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, எல்லாத்தையும் சேர்த்து அந்த நெய்யை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாவும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்ப நம்ம சாதத்துக்கு தேவையான அரிசியை அலம்பி ஊற வச்சிடலாம். நம்ம அலம்பின அரிசியை அதுல சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாதம் வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி அதை வேக வச்சிடலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி வச்சு மூடி வச்சிடலாம். அவ்வளவுதான், நம்ம ஜீரா ரைஸ் சூப்பரா வெந்து சூப்பரா இருக்கு. இப்போ அதுல கொஞ்சமா கொத்தமல்லி தூவிடலாம். இன்னொரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானே அதுல கொஞ்சமா வெங்காயத்தை பொரிச்சு எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனே அதை தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்துல தேவையான அளவு முந்திரி சேர்த்து அதையும் கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அதையும் ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில கொஞ்சமா மிளகு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம், காஞ்ச மிளகாய், ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். இது நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அது ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுட்டு அது சூடாறன உடனே நம்ம நல்லா மசாலா மாத்தி கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதை நல்லா பவுடர் மாதிரி ஆனோடனே அது ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கலாம். இன்னொரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானே அதுல கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போறது வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் அதுல கொஞ்சமா வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்தோடனே நான் இன்னைக்கு காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை ஒரு 15 மினிட்ஸ் வர வெந்நீரில் போட்டு வச்சிருக்கேன். அதையும் நான் உள்ள சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமா மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் வைக்கிறதுக்கு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுக்கலாம். இப்போ காலிஃப்ளவர்லாம் சூப்பராக வெந்துருச்சு, அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கிக்கலாம். ஃபைனலாக அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம்.
அவ்வளோதான். நம்ம ஜீரா ரைஸ் வித் காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம பொறிச்சு வச்ச வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். இதை சூடாக ஜாலியாக சர்வ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சூப்பரான ரெசிபியை உங்கள் பார்க்குற வரைக்கும் அண்டல் தன் இட்ஸ் பை ஃப்ரம் டீம் மினியேச்சர் ஃபுட்ஸ். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம்.